சோ நம்ம கிட்ட இருந்த ஒரு பிரச்சனை பாக்ஸ் இருக்கங்காட்டி நான் வந்து ஓபன் பண்ணி காமிக்கும் போது ரொம்ப டைம் ஆயிருது. நான் உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதை வந்து நான் டேங்க்ல விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் சொல்றேன். சோ நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட 11 பாக்ஸஸும் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபிஷஸ் வந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் அதோட இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேங்க்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்பினோ க்ளவுன் லைஃப் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்குது. ப்ளஸ் வந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 feet சைஸு. ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ் கிடைக்கல நமக்கு எப்பாச்சு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் டேங்க்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சன்னா ப்ளூ சன்னா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூ கலர் வரும். இது பேர் வந்து ரெட் மோசேக்குன்னு வாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா சன்னாவோட கலரே ஃபுல் ப்ளூ கலர் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தங்காட்டி அதோட ப்ளூ கலரேஷன் தெரியல. ஸோ இதோட பாடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கூகுள் இமேஜும் நான் போடுறேன். இதோட ஃபுல் கலரேஷன் வந்து பக்கா ப்ளூ கலரில் வரும். ஃபேஸ்லேருந்து டெய்ல் வர ஃபுல் ப்ளூ கலரில் வரும். அதுதான் இதோட வந்து ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அதனால தான் இந்த சன்னா வாங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா டுவாஃப் வெரைட்டி. ப்ளஸ் வந்து இது வந்து நமக்கு நார்மலாக வந்து எந்த பிளான்டட் டேங்காக அந்த மாதிரி எதில் வேணாலும் போட்டு வளர்த்தலாம். இது ஃபீடிங் பை ஃபீடிங்கும் பார்த்தீங்கன்னா பெல்லச்சே சாப்பிடும். ப்ளஸ் என்ன வேணாலும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ பிளான்ஸ் எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. பிளான்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு கலரேஷன் பாப் அப் ஆகும். கீழ் டேங்க்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான செனகல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த செனகல்ஸ் எல்லாமே ரேர் ப்ளஸ் வந்து பெரிய சைஸ். ஸோ பெரிய சைஸ் இந்த கலரில் கிடைக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ராயல் டெலசி. ஸோ ராயல் டெலசி பார்த்தீங்கன்னா நார்மல் டெலசி விட வந்து ஸ்ட்ரைப்ஸ் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா 9 inch இருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அல்பினோ லாங் ஃபின் செனகல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபின்ஸ் வந்து இதுக்கு ரொம்பவுமே லாங்காக இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அல்பினோ ப்ளஸ் கிரீன் கிராஸ் ப்ரீட் ஆனது. ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து டெய்லாம் பெருசாக இருக்கும். இதோட சைஸுமே பார்த்தீங்கன்னா நியர்லி 9 inch இருக்கும். 8 to 9 inch இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலசி. நான் சொன்ன மாதிரி ராயல் டெலசி வேறு, நார்மல் டெலசி வேறு. ஸோ இதோட கலரேஷன் பாருங்கள். இதில் நார்மலாக கிரே கலர் மட்டும்தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் இதில் வந்து நல்லா ஸ்ட்ரைப்ஸ் நிறையா இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் நார்மல் டெலசிக்கும் ராயல் டெலசிக்கும் டிஃப்ரென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது டுவாஃப் சென்னா வெரைட்டி. ஸோ இது வந்து சின்னதாகவே தான் வளரும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னா பெல்லரி. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லான வெரைட்டி. இதில் வந்து ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ, க்ரீன், அப்புறம் வந்து ப்ரௌன், இந்த எல்லா கலரும் கலந்த கலராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ளேம் ஆரஞ்சு கலர் ப்ளஸ் அதில் ப்ளூ இருக்கும் ப்ளஸ் க்ரீன் இருக்கும், எல்லா கலரும் இருக்கும். இது வந்து நார்மலாக பிளான்ட் டேங்க்ஸில் வளர்த்துறது எந்த ஒரு சின்ன விஷயம் போய் அவ்வளோக்கா டிஸ்டர்ப் பண்ணாது ஒன்ஸ் இது பழகிடுச்சுன்னா. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். யார் வந்து முன்னாடி நின்னாலுமே அவங்கக்கிட்ட வந்து முன்னாடி நின்று ஃபீட் கேட்கும். ஸோ இது வந்து ரொம்பவுமே அழகான வெரைட்டி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் சீசன் எப்பாச்சு தான் கிடைக்கும். இப்போ வந்து ரொம்ப ரேர், இப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசனல் ஃபிஷஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடியதான். ஆனால் இந்தியாவில் கிடைக்கிறனாலும் ஒரு இயரில் வந்து ஸ்டார்டிங்கில் கிடைக்கும் இல்லாட்டி எண்டிங்கில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்தியாவிலே நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். இதெல்லாம் இம்போர்ட்டிங் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் கிடைக்காது, வின்டர் சீசனில் தான் கிடைக்கும். ஸோ இந்த சீசனில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான், ரெகுலராக நமக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளோரிடா கார் இருக்கு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஃப்ளோரிடா கார்ஸு. இதை பற்றியும் நான் முன்னாடியே வீடியோஸில் சொல்லியிருக்கேன், முன்னாடி வீடியோஸில் இதை பற்றி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லாங் நோஸ் காரு. ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும். ப்ளஸ் எந்த ஒரு ஃபிஷ்ஷும் மேக்ஸிமம் ஹண்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா ஜிராஃப் கேட்ஃபிஷ். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஜிராஃப் கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு ஜிராஃப் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த கேட்ஃபிஷ்லாம் ரொம்பவுமே வந்து பீஸ்ஃபுல்லான வெரைட்டி. ப்ளஸ் இதெல்லாம் பல்லட் சாப்பிடக்கூடியது, எந்த ஒரு ஃபிஷ்ஷையும் போய் தொல்லை பண்ணாது, அதே மாதிரி ரொம்ப பெருசாக வளரக்கூடியது.
ஸோ இதுவுமே நம்ம வந்து போன இதில் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். இர்வினி கேட்ஃபிஷ் சைடு ஃபுல்லாகவே முள்ளாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து எந்த ஒரு ஃபிஷ்ஷும் போய் ஹண்ட் பண்ணாது. ஆனால் எந்த ஒரு ஃபிஷ்னாலும் இதையும் ஹண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது சைடு ஃபுல்லாக முள்ளாக இருக்கங்காட்டி மற்ற ஃபிஷ்ஷஸை வந்து மற்ற ஃபிஷ்ஷஸ் கடிக்க வந்துச்சுன்னா இதை டேமேஜ் பண்ணிடும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் டைப் பெல்லட்ஸே சாப்பிடக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ஜியோஃபேகஸ் ரெட் ஹெட்னு வாங்க. ஸோ ரெட் ஹெட்னா இதோட ஹெட்டு வந்து நல்லா ரெட் கலரேஷனில் வரும். இப்போ வந்து கலர் இருக்காது. எப்போவுமே பெருசு சில ஃபிஷஸ் வந்து பெருசாகும் போது தான் நல்லா கலர் பாப்பாகும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது ஜியோஃபேகஸ்லேயே ரொம்ப அழகான வெரைட்டின்னு சொல்லலாம். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் டெயில்ஸும் இருக்குது, அமெரிக்கன் ஃப்ளாக் டெயில்ஸ். ஸோ இதுதான் அமெரிக்கன் ஃப்ளாக் டெயில். ஸோ ரொம்பவுமே அழகான வெரைட்டி இது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஃபிஷ் டேங்க்ல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்கேலாம் க்ளீன் பண்ணும், ஆல்கே டேங்கோட ஆல்கேஸ் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருவோம், டேங்க் க்ளீனிங் பண்ணும். ப்ளஸ் இது வந்து எந்த ஒரு ஃபிஷ்ஷும் போய் ஹண்ட் பண்ணாது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட் நாட் என்டிடி டைகர்ஸ்ன்னு வாங்க, நார்தர்ன் டைம்லேண்ட். அதுலேயே பார்த்தீங்கன்னா 1-inch சைஸ் வந்திருக்கு. ஸோ இதுவுமே நம்ம வளர்த்தக்கூடிய சைஸ் தான். இதெல்லாம் நல்லா நீட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வளரும். ப்ளஸ் இது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து க்ளவுன் லோச்சஸ். ஆல்ரெடி நம்ம நிறைய இதில் சொல்கிறது தான் க்ளவுன் லோச்சஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூலிங் டைப் ஒரு 12 மீன் ஒட்டுக்கா விட்டிங்கன்னா கும்பலாக சுற்றும். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேட்ஃபிஷ். ஸோ சாக்லேட் கேட்ஃபிஷ்ஷும் கும்பலாக சுற்றுற வெரைட்டிஸ் தான். எல்லாம் கீழே வந்து ஒட்டுக்கா சுற்றிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாமே பீஸ்ஃபுல் வெரைட்டிஸ். இது எல்லாமே பெல்லட் சாப்பிடக்கூடியது. எல்லாமே ரொம்ப காமனாக வந்து டேங்க்கில் நீங்கள் எந்த டேங்க்கில் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ பிளான்ட் டேங்க் முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணலாம். இது வந்து நம்ம டால்ஃபின். டால்ஃபின்னும் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது வந்து 1 feet சைஸ் உள்ளது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் பேடிஸ் பர்பிள் பேடிஸ்ன்னு இருக்குது. ஸோ இதோட நான் வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து நான் போடுறேன். இதெல்லாம் வந்து நல்லா வாட்டரில் செட் ஆனதுக்கப்புறம் தான் நல்லா கலரேஷன் வரும். ப்ளஸ் இதில் வந்து பீ கேட் ஃபிஷ்ஷும் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப மினியேச்சர் வெரைட்டிஸ். இதெல்லாம் நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அழகான ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லலாம், மைக்ரோ வெரைட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் எந்த மாதிரி டேங்க்ஸ் வேணாலும் வச்சு வளர்த்தலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெப்ரடை சனகல். ஸோ லெப்ரடை தான் வந்து சனகல்லையே வந்து கொஞ்சம் லென்த்தாக வளரக்கூடியது, ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. இதோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அனகோண்டா மாதிரியே இருக்கும், ஜா வந்து கீழே பெருசாக இருக்கும். ஸோ இந்த சனகல்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3-inch வந்துருந்துச்சு. இதுவுமே சிக்கனாட் எடுக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சின்னது வாங்கினா சர்வை ஆகுமான்னு கேட்பீங்க. நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா தான் சர்வை ஆகுது. ஸோ இந்த அரவணாஸ் அந்த மாதிரி சின்னது வாங்கினா தான் ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது. மற்றபடி இந்த மாதிரி சனகல்ஸ் எல்லாம் நார்மலாகவே ஈஸியாக சர்வை ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மேன் ஈட்டிங் கேட் ஃபிஷ் இருக்குது. ஸோ இதையுமே நிறையா பேர் வந்து இம்போர்ட்டிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து இம்போர்ட்டிங்லாம் கிடையாது, பியூர்லி இந்தியன் ஸ்பீஷிஸ் கேட் ஃபிஷ். இந்தியாவில் வந்து நார்த்தில் வந்து இதை வந்து பிடிச்சி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் வந்து இது ஏன் மேன் ஈட்டிங் கேட் ஃபிஷ்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து 6 feet வர வளர்ந்து அது வந்து மனுஷனே நம்மளே வந்து திரும்ப சாப்பிடுவோம். மோர் தென் 6 feet வளரும் இதெல்லாம். ஸோ இதோட பல்லை வந்து நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து மேன் ஈட்டிங் கேட் ஃபிஷ். இதோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டியிருப்பேன், சூப்பராக இருக்கும் இதோட பல்லு. ஸோ இதுதான் வந்து நம்மளையே சாப்பிடக்கூடியது, நல்லா சூப்பராக வளரும். ப்ளஸ் இது வந்து ஸோ இது ப்ளஸ் வந்து லைவ் ஃபீடு ப்ளஸ் ஃப்ளஷி ஆர்ட்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் சாப்பிடும். ஸோ இந்த கேட் ஃபிஷ் வந்து பாட்டம்லேயே தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இது நீங்கள் வந்து யார் வேணாலும் இதை வளர்த்தலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளாக் டெயில், 12-inch ஃப்ளாக் டெயில். ரொம்பவுமே பெரிய சைஸ். ஸோ சைஸுக்காக தான் நான் காட்டுறேன். ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஷர்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்பவுமே ஒரு ஆக்டிவான ஃபிஷ்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவுமே ஆக்டிவ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே பெல்லட்ஸ் ப்ளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அமெரிக்கன் ஃப்ளாக் டெயில்ஸ் எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து இது சாப்பிடக்கூடியது தான், பெல்லட் சாப்பிடக்கூடியதா. ப்ளஸ் வந்து இது டேங்க்ல இருக்க ஆல்கேவெல்லாம் நல்லா கிளீன் பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து டேங்க் நீட்டாக வச்சுக்கும், டேங்க்கோட கிளாஸ் எல்லாம் சாப்பிடும். ப்ளஸ் இது வாயில் வந்து பல்லே இருக்காது, நல்லா இது பண்ணி தான் சாப்பிடும். ஸோ இதோட ஷைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது 12-inch சைஸில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ இப்போ இருக்கிறதுலே நமக்கு வந்து மோஸ்ட் அக்ரெசிவ் ஃபிஷ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் வந்து எந்த ஒரு ஃபிஷ்னாலும் இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கும் போது ஈவன் அலிகேட்டருக்காக கூட இதுக்கிட்ட தோற்றுரும். ஸோ இது என்ன ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா உல் ஃபிஷ். ஸோ நம்மக்கிட்ட நார்மலாக கிடைக்கிற சைஸே பார்த்தீங்கன்னா 5-inch, 6-inch, 7-inch அந்த மாதிரி தான் கிடைக்கும்.
இப்ப வந்து நியர்லி 1 ஃபீட் சைஸ்ல கிடைச்சிருக்கு. சோ இதோட பல்ல வந்து நான் காட்டுறேன், நீங்க வந்து பாருங்க, வந்து பாருங்கனா வரணும். சோ நான் வந்து கை வைக்கிற மாதிரி யாரும் கை வைக்காதீங்க, ஏன்னா வந்து இது வந்து நல்லா செட் ஆயிருச்சுனா கண்டிப்பா கடிக்கக்கூடிய வெரைட்டி. இது இப்ப வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கங்க கிட்டதா கடிக்க மாட்டீங்க. சோ இதோட பல்ல நீங்க பாருங்க, சோ வாய் ஃபுல்லா பல்லு தான், ஒரு கடி கடிச்சாலும் கடிச்ச மாதிரி இருக்கும் இதோட பல்லு. நல்லா பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. சோ இதோட சைஸ் பாத்துக்கோங்க. சோ இதுதான் இதோட சைஸ், பாத்துக்கோங்க. பிடிக்கவே முடியல, ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துது. இதோ என் ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லா வந்து இதாயிருச்சு. ஸோ உல் ஃபிஷ் வந்து நம்ம ரொம்ப அக்ரஸிவான உல் ஃபிஷும் நம்மக்கிட்ட வந்து பெரிய 12 இன்ச் சைஸில் வந்திருக்கு. ஸோ இதான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதை வந்து சேல் பண்ணலாமா இல்லை நம்ம கலெக்ஷனில் ஆட் பண்ணலாமான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோலேயே உங்களுக்கு எந்த ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோ சொல்லணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.